Hi friends, welcome to Johanna Academy. In this video, we will talk about the daily dose number 4. இந்த டெய்லி டோஸில் பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரு 3 வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். நீரின் கொதிநிலை 100°C இம்மதிப்பிற்கு சமமானது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022 நடந்த தாலுக்கசை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எந்த புக்கிலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th சயின்ஸ் புக்கில் வெப்பம் மற்றும் வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 212 ஃபாரன்ஹீட். இப்போது இந்த நீரோட கொதிநிலை இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம செல்சியஸில் குறிப்பிட்டோம் அப்படின்னா 100°C. ஓகேங்களா, அதுவே ஃபாரன்ஹீட்டில் குறிப்பிட்டோம் அப்படின்னா 212 ஃபாரன்ஹீட், அதுவே நம்ம கெல்வினில் குறிப்பிட்டோம் அப்படின்னா 373.15 கெல்வின். அதே மாதிரி நம்ம நீரோட உறைநிலையை செல்சியஸில் குறிப்பிட்டோம் அப்படின்னா 0°C, ஃபாரன்ஹீட்டில் குறிப்பிட்டோம் அப்படின்னா 32 ஃபாரன்ஹீட், கெல்வினில் குறிப்பிட்டோம் அப்படின்னா 273.15 கெல்வின். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் நீரோட கொதிநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80°C. ஓகேங்களா, அந்த மலையோட உயரத்தை பொறுத்து நீர் பார்த்தீங்கன்னா 80°C-90°C கொதிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ப்ரெஷர் குக்கரில் நீரின் கொதிநிலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120°C. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான், ஸோ கவனமாக பார்த்து வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனித உடலோட சராசரி வெப்பநிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம செல்சியஸில் குறிப்பிட்டோம் அப்படின்னா 37°C, ஃபாரன்ஹீட்டில் குறிப்பிட்டோம் அப்படின்னா 98.6 ஃபாரன்ஹீட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்காங்க. நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு பெய்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த பெய்ட் டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல், அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டில் உள்ள மொத டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ, ஓகேங்களா, இது ரெண்டுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக அந்த ஆன்சர் கீ PDF-ஐயும் அந்த ஷெடியூலையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணி நம்ம பெய்ட் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த பெய்ட் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள், சரியான அமிலம் மற்றும் அதன் பயன்பாடுகளை தேர்ந்தெடு. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022 நடந்த தாலுக் எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எந்த புக்கிலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா அமிலங்களும் காரங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடத்திலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, வினிகர், உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க. இந்த நைட்ரிக் அமிலம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற சேர்மம் தயாரிக்க பயன்படுது. ஓகேங்களா, இந்த அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உரமாக பயன்படுத்தப்படுது. அது போக பார்த்திங்கன்னா சாயங்கள் தயாரிக்க, வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க, மருந்துகள் தயாரிக்கலாம் இந்த நைட்ரிக் அமிலம் பயன்படுத்தப்படுது. அடுத்தது பாருங்கள், சல்ஃபியூரிக் அமிலம். இந்த சல்ஃபியூரிக் அமிலத்தை பார்த்திங்கன்னா வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகேங்களா, இந்த சல்ஃபியூரிக் அமிலம் பார்த்திங்கன்னா வாகன மின்கலன்களில் பயன்படுத்தப்படுது, சலவை சோப்புகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது, வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது, உரங்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுது. அடுத்தது பென்சாயிக் அமிலம். இந்த பென்சாயிக் அமிலம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுத்தப்படுது. இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது பாருங்கள், பொருத்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2022 நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது எந்த புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், குடியுரிமை சட்டம். இந்த குடியுரிமை சட்டம் பார்த்திங்கன்னா 1955 இயற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா, நம்ம இந்திய அரசியலமைப்போட பகுதி 2 குடியுரிமை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 5-11 வரை குடியுரிமை பற்றி விளக்கியிருக்கு. ஓகேங்களா, நம்ம இந்திய அரசமைப்பு பார்த்திங்கன்னா நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குது.
அடுத்தது முகவுரை. இதுக்கு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. நம்ம இந்திய அரசமைப்போட முகவுரை பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கு. ஓகேங்களா, ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம் பார்த்திங்கன்னா 1947 ஜனவரி 22 அன்னைக்கு நம்ம அரசமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஓகேங்களா. அடுத்தது செம்மொழி. இது பார்த்திங்கன்னா 2004. அடுத்து பாருங்கள் குறு அரசியலமைப்பு. இதுக்கு பார்த்திங்கன்னா 42 சட்ட திருத்தம். இந்த 42 அரசமைப்பு சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா 1976 மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஓகேங்களா, இந்த 42 அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2022 நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எந்த புக்கில் இருந்து இது கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், அந்த லெசன்லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் 1969 வங்கிகள் நாட்டுடைமையாக்கல் செயல்பாட்டில் உள்ளது. முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியானது தான். ஓகேங்களா, இப்போ 1969 பார்த்திங்கன்னா 50 கோடிக்கு மேல் வைப்புத்தொகை கொண்ட ஒரு 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1980 200 கோடிக்கு மேல் வைப்புத்தொகை கொண்ட ஒரு 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் ஐசிஐசிஐ என்பது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தவறு. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரி. அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022 நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது எந்த புக்கிலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th சோசியல் புக்கில் ஐரோப்பியர் வருகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமா. ஓகேங்களா, ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவுக்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர்கள் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். இந்த வாஸ்கோட காமா அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு போர்ச்சுகீசியர் தான். ஓகேங்களா, இந்த வாஸ்கோட காமா பார்த்திங்கன்னா 1498 கள்ளிக்கோட்டைக்கு வந்திருப்பார். அப்பவும் போல் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய மன்னரான சாமாரின் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா வாஸ்கோட காமாவை வரவேற்றிருப்பார். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த போர்ச்சுகீசியர்களால் தான் நம்ம இந்தியாவில் புகையிலை சாகுபடி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் ஐரோப்பிய நாடுமே போர்ச்சுகீசியர்கள் தான். ஓகேங்களா, அது மட்டும் இல்லை நம்ம இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கியவர்களும் போர்ச்சுகீசியர்கள் தான். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்யூ.